வணக்கம் வெல்கம் டு மாணவன் டாட் காம் கொரோனா வைரஸ் ஆங்குலர் ஆப் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம் இதில் நம்ம வந்து ரெண்டு ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து எடிட் இன்னொன்று வந்து அந்த சார்ட் அப்ளிகேஷன் அந்த ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ கொடுக்க போகிறேன் இப்போ இந்த எடிட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எடிட் கேஸ் காம்போனண்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம் அந்த காம்பனெண்ட் முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரவுட்டர் ஆக்டிவேட்டட் ரவுட் இந்த ரெண்டு டிபெண்டன்சி நேவிகேஷனுக்காக அடுத்தது பார்த்திட்டிங்கன்னா ஃபார்ம் பில்டர் பிகாஸ் எடிட்னால் என்ன ஆகும் ஃபார்மில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் அதனால் ஃபார்ம் பில்டர் இதை ஏற்கனவே நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் ஃபார்ம் பில்டரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம அந்த ஏபிஐ சர்வீசஸ் தான் இதுதான் நம்மளுடைய சர்வர் சைட் கம்யூனிகேஷனுக்கான சர்வீஸ் இதுக்குள்ளே நம்ம நிறைய மெத்தட் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கேசஸ் அப்படின்னு அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த டேட்டாவை எடிட் பண்ணி நம்ம எகெயின் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போது நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து கேஸ் டீட்டெயில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேஸ் டீட்டெயிலுக்கு போவோம் எங்கே நம்மளுக்கு பட்டன் எடிட் அண்ட் டெலிட் ஆல்ரெடி நம்ம டெலிட் ஆப்ரேஷன் நம்ம எக்ஸிஸ்டிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எடிட் ஆகணும் அப்போ என்னென்னா எடிட்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வேணும் அந்த ஃபார்மில் நாம் எந்த டீட்டெயிலை எடிட் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில் அங்கே லோட் பண்ணணும் அதாவது இந்த இந்த இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ஃபார்மில் லோட் பண்ணணும் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும் அப்போ எடிட் கிளிக் பண்ணும் இந்த டேட்டாவுடைய ஐடியை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த எடிட் ஆப்ரேஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஐடியை பாஸ் பண்ண அந்த ஐடிக்கு ரிலவெண்ட்டான இந்த டீட்டெயில் லோட் ஆகும் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ எடிட் ஆப்ரேஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து எடிட் கேஸ் ஒர்க்ஸ்ன்னு இருக்கும் நம்ம இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஹேண்டில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எடிட் கேஸ் காம்பனன்ட் ஆட் சிஎஸ்எஸ்ல போயிட்டு சிஎஸ்எஸ் ஃபைல் பண்ணிடுங்க இது எக்ஸிஸ்டிங் எல்லா காம்போனன்ட்க்கும் ஒரே மாதிரி ஷீட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது ஹெச்டிஎம்எல்ல நம்ம ஹெச்டிஎம்எல் கோடை ஆட் பண்ணனும் இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் கோடில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃபரென்ஸ் கேஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய எடிட் கேஸ் காம்பனெண்ட் ஆர் டிஎஸ்ல நம்ம கேஸ் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் பில்ட்ரு த்ரூவா நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம் அதாவது அந்த ஃபார்மோடைய இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கிலிட்டன் தான் ஸோ அந்த வேலிடேஷனு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மோடைய உடைய பர்ஃபெக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த டைப் ஸ்கிரிப்ட் கோடில் தான் அப்போது இந்த கேஸ் ஃபார்முங்கிறது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸை இங்கே ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ணுறோம் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்து பைண்ட் பண்ணுறோம் நம்ம ஃபார்ம் கூட அப்போது நம்மளுடைய அந்த டிஎஸ் ஃபைலில் தான் கேஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் பில்டர் கிரியேட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது அந்த ஆன் ஃபார்ம் சப்மிட்டுங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளேருந்து தான் நம்ம சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் இது ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது நம்ம டைப் ஸ்கிரிப்ட் கோடை ஹேண்டில் பண்ணலாம் இப்போ டைப் ஸ்கிரிப்ட் கோடில் கேஸ் ஃபார்ம் அதாவது ஃபார்ம் பில்டர் த்ரூவ நம்ம கேஸ் ஃபார்ம் கிரேட் பண்ணியிருக்கோம் இந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம ஹெச்டிஎம்எலில் நம்ம பைன் பண்ணுறோம் இதை பைண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது அந்த ஃபார்ம் குரூப்பு அடையாது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து அந்த ரியாக்டிவ் ஃபார்ம் உடைய ஃபியூச்சர் சொல்லணுன்னா நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை இங்கே கிரியேட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ஜி ஆன் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மை லோட் பண்ணுவோம் ஏன் என்ஜி ஆன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா காம்பனண்ட்டோடைய லைஃப் சைக்கிள் ஒரு காம்பனண்ட்டு வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணிக்க வச்சுக்கிறது இந்த என்ஜி ஆன் பண்ணுவோம் இது காம்பனண்ட் லைஃப் சைக்கிள் ஹுக்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்குலரில் இப்போ இந்த எஞ்சி ஆன் இன்ட்டு மாதிரி எத்தனை மெத்தட் இருக்குன்னா எட்டு மெத்தட் இருக்குது ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் எஞ்சி இட்டு தேவைப்பட்ட இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட் இருக்குது நீங்கள் கூகுளில் ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த எஞ்சி ஆன் இன்ட்டு தருவா வியூ ரெண்டு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏன்னா அந்த ஃபார்மோட வேலண்டேஷன்லாம் கரெக்டாக லோட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் இந்த எஞ்சி ஆன் இன்ட்டில் பார்த்துக்குறாங்க இப்போ இந்த என்ஜி ஆன் இன்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கெட் கேஸ்பி ஐடினு இருக்கும் அப்போ அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்ம லோட் பண்ணுறோம் அதுக்கு செப்பரேட்டாக இங்கே மெத்தடு கொடுத்துருப்போம் இந்த மெத்தேடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த என்ஜி ஆன் இன்ட்டு லோட் ஆகும்போது அந்த மெத்தேடு அந்த உள்ளே கால் பண்ணும் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது ஆன் ஃபார்ம் சப்மிட் அந்த ஃபார்ம் என்ஜி சப்மிட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் சர்வர் சைடில் கால் பண்ணுவோம் அப்டேட் கேசஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மெத்தேடு ஏபிஐ டாட் சர்வீசஸில் க்ரியேட் பண்ணணும் அதுதான் சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ண போகுது அப்போது ஏபிஏ டாட் சர்வீசஸில் ஆல்ரெடி நம்ம நிறைய மெத்தடு கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அதில் இப்போது அப்டேட்டுக்கான மெத்தடு கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ இந்த அப்டேட் கேஸில் நம்ம ஐடியை பாஸ் பண்ணி அந்த கேஸ் டீட்டெயிலை எடுத்துகிட்டு வரோம் இதுதான் வந்து ஆக்சுவலி இந்த ஏபிஐ யூஆர்எல் இப்போ ஐடியோ த்ரூவாக தான் நம்மளுக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வேணும் அப்போது இப்போ நீங்கள் ஐடி டூன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த செகண்ட் ரெக்கார்டு ஸோ ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கார்டை ஃபெட்ச் பண்ணிவிட்டு வரும் ஓகேங்களா அதனால தான் நம்ம ஐடியை பாஸ் பண்ணுறோம் ஸோ ஐடியை பாஸ் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டேட்டாவை என்ன பண்ணுறோம் எடிட் டாட் காம்பனண்ட் டாட் டிஎஸ் போனீங்க அப்படின்னா நம்ம இங்கே லோட் பண்ணுறோம் ஓகே இந்த லோடிங் பண்ணிவிட்டு இந்த லோட் பண்ணுறது எங்கே அப்படின்னா பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த என்ஜி ஆன் த்ரூவாக லோட் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும் கரெக்டாக அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த எடிட் ஆப்ரேஷன் வருது இப்போ நான் இந்த ரெக்கார்டை வந்து எடிட் கொடுத்துட்டேன்னா எடிட் கேசஸ் அப்படி பாருங்க அந்த ரெக்கார்ட் நம்பர் டூ ஸோ அதில் போயிட்டு நீங்கள் இப்போ வந்து ரெக்கார்டு இப்போ குமார் அப்படிங்கிற இடத்துல ராஜேஷ் அப்படின்னு மாற்றுறீங்க அவரோட ஏஜ் தேர்ட்டி த்ரீ இப்போ அவர் பாசிட்டிவ்ல இருந்தார் ரெக்கார்ட் ஆகிட்டார் ஸோ சேவ் பண்ணுறீங்க ஸோ இப்போது டேட்டா சேவ் ஆகிடுச்சு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராஜேஷ் தேர்ட்டி த்ரீ ரெக்கோட் ஆகிட்டு ஸோ எடிட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்ததான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன அப்படின்னா சர்வர் சைடு நிறைய ஒர்க் இருக்குது நான் இப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி இந்த சார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்கிறேன் ஃபியூச்சரில் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் இதே கொரோனா ஆப்பை சர்வர் சைடு கோடோட அதாவது எக்ஸ்பிரஸ் நோட்ஜேஎஸ் மாங்கோ டிவி வச்சு ஒரு ஃபுல் ஃபிள அடுத்த வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அதில் இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏரியா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறோம் முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சார்ட்டு தேவை அது வந்து சார்ட்டு டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி ப்ரொ ப்ரொவைட் பண்ணுது இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்காக இப்போ நீங்கள் ஆங்குளருக்காக யூஸ் பண்ணும்போது என்ஜி டூ சார்ட் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைப்ரரியும் இன்ஸ்டால் பண்ணணும் அதாவது சார்ட்டு என்ஜி டூ இது ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் போயிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருப்போம் நம்பர் ஐடி இது ரெண்டும் தான் அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மாடல் டாட் டிஎஸில் சார்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதாவது சார்ட் மாடல் வேணும் இல்லையா அதை இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த இம்போர்ட் ஏரியாவில் சார்ட் மாடல்ஸ்னு கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்டில் கேஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபைல் இருக்கும் இதில் தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த கோடு அதாவது அந்த மாடலை நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம் அந்த மாடல் இம்போர்ட் பண்ணதும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த பார் எல்லாம் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரதுக்கு கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் சைடை ஹிட் பண்ணும் ஸோ சர்வர் சைடு ஏபியில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து சில அக்ரிகேஷன்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அந்த கோடில் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்டெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருப்பேன் பட் கம்ப்ளீட்டாக அந்த எல்லா டேட்டையும் அக்ரிகேட் பண்ணியிருக்க மாட்டேன் சார்ட் லோட் பண்ணியிருப்பேன் பேசிக்காக வந்து இந்த டேட்டாவை வந்து ரெட்ரீவ் பண்ணுறதில் அக்ரிகேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து டேட்டா மட்டும் லோட் பண்ணியிருப்பேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா ஜேஸ் ஆன் சர்வரில் ஃபில்டர் ஆப்ரேஷன்லாம் நிறைய யூஸ் பண்ணணும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு பதில் இன்னொரு வீடியோவில் சர்வர் சைடு அந்த எக்ஸ்பிரஸ் நோடு ப்ளஸ் மாங்கோ டிபியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டேக் அப்ளிகேஷனை இதே கரோனா வைரஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதில் இதோடைய எக்ஸ்டென்ஷனாக பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரெட் ஆப்ரேஷனை முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த சார்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்குது இந்த கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதை ஃபுல் ஸ்டாக்காக அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கிரெட் ஆப்ரேஷன் கிரியேட் ரீட் அப்டேட் எண்ணிட்டு சீக்வன்ஸாக பார்த்துருக்குறோம் தேங்க்யூ கிஸ்